வணக்கம் இது TNPSC ஆல் நோன்ஸ் அப்படிங்கிற சேனல் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் வரலாற்று பாடம் பார்க்க போறோம் இந்த பாடம் வந்து பாடத்தோட தலைப்பு வந்து மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பாடத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறது பார்க்கலாம் மனித குலம் உருவான வரலாற்றை தெரிஞ்சுக்க போறோம் வேட்டையாடுதல் சேகரித்தல் நிலையிலிருந்து ஓரிடத்துல எப்படி வந்து மனிதன் நிலைத்து வாழ ஆரம்பிச்சான்னு தெரிஞ்சுக்க போறோம் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களோட கற்கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நெருப்பு மற்றும் சக்கரத்தோட பயன்பாட்டை தெரிஞ்சுக்க போறோம் குகை ஓவியங்களோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க போறோம் என்ன சொல்றாங்க மனிதகுலம் உருவான வரலாற்றை தெரிஞ்சுக்க போறோம் எப்படி வந்து மனுஷன் வந்து வேட்டையாடிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒரு இடத்துல நினைத்து வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் கற்கருவிகள் நெருப்பு சக்கரம் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் குகை ஓவியத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க போறோம் இந்த போட்டோல வந்து சில முக்கியமான வருடங்கள் கொடுத்துருக்காங்க முதலாவதாக வந்து புவியோட தோற்றம் கொடுத்துருக்காங்க புவியோட தோற்றம் வந்து நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி புவியோட தோற்றம் அடுத்ததாக எப்ப வந்து மனிதன் நடந்தான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நடந்தான் அடுத்தது வந்து எப்ப வந்து புவி எங்கும் பரவனான்னா மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி புவி எங்கும் பரவனா அடுத்ததாக எப்ப வந்து வேளாண்மை தொடங்கினுச்சுன்னா எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண்மை தொடங்கினுச்சு எப்போ வந்து நாகரிகம் தோன்றுனுச்சுனா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகம் தோன்றுனுச்சு முதல்ல வந்து இது புவியோட தோற்றம் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன் மனிதன் வந்து இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தான் அடுத்ததாக மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி புவி எங்கும் பரவலாம் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண்மை வழங்கு தொடங்கினுச்சு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகம் வந்து தோற்றம் பேச்சுச்சு அடுத்ததாக இதெல்லாம் வந்து கதை மாதிரி கொடுத்துருக்காங்க சின்ன பசங்களுக்கு புரிகிற மாதிரி கதை மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்ததா வந்து இந்த பாக்ஸ்ல பாருங்க மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத தொல்லியல் மானுடவியல் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க அடுத்ததாக ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மனித பரிணாமத்தோட வளர்ச்சி நிலைகள் கொடுத்துட்டு எப்படி வந்து மனிதன் வந்து வளர்ச்சி அடைந்தா அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலைகளும் கொடுத்துருக்காங்க முதலாவதாக ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிற மனிதனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த மனிதன் எப்படி இருந்தான்னா மனித மற்றும் குரங்கோட பண்புகளோட காணப்பட்டான் நடக்க கற்றுக்கிட்டான் மனித மற்றும் குரங்கோட பண்புகளோடு காணப்பட்டான் நடக்க கற்றுக்கிட்டான் ஆஸ்ட்ரலோ மனிதன் எங்களோட காலம் வந்து நான்கிலிருந்து ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்குள் சரி என்ன பார்த்துக்கோங்க நான்கிலிருந்து ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்குள் ஆஸ்த்ரோலோபிதிகஸ் மனிதன் தொடக்க கால மனிதன் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான் தொடக்க கால மனிதன் வந்து எங்கே தோன்றினான்னு கேட்டால் கிழக்கு ஆப்பிரிக்கா அடுத்தது வந்து ஹோமோ ஹேஃபிலிக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இந்த மனிதன் வந்து எப்படி இருந்தான்னா பற்றுவதற்கு வசதியா பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தான் முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை நீச்சி சற்று குறைந்து காணப்பட்டான் கருவிகளை உருவாக்கினான் பற்றத்துக்கு வசதியா பெரிய கால்வீர்கள் இருந்துச்சு முன்பக்கம் நீட்டிக்கிட்டு இருந்த தாடை நீச்சி வந்து சற்று குறைந்து காணப்பட்டுச்சு கருவிகளெல்லாம் உருவாக்கினான்னு சொல்றாங்க ஹோமோகேபிலிஸ் இவங்களோட காலம் வந்து ரெண்டு புள்ளி மூன்றுல இருந்து ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் வருடம் வரைக்கும் ரெண்டு புள்ளி மூணுல இருந்து ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்குள்ள இருந்திருக்காங்க இந்த ஹோமோ இவங்க தான் வந்து தொடக்க கால மனிதன் அடுத்ததாக வந்து ஹோமோ எரக்டஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இந்த மனிதன் வந்து நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்போட பயனை தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சிருந்தான் நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்போட பயனை தெரிஞ்சிருந்தான் யார் ஹோமோ எரக்டஸ் இவங்களோட காலம் வந்து சுமார் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜ அப்புறம் கொடுத்துருக்காங்க ஜாவா மனிதன் வந்து முழுமையான மனிதர்கள் கிடையாது இப்போ இருக்க மனிதர்களோட கம்மியான மூளை உடையவங்க தான் சொல்கிறாங்க ஜாவா மனிதர்கள் வந்து முழுமையான மனிதர்கள் கிடையாது இப்போ இருக்க மனிதர்களை விட கம்மியான மூளை உடவங்கள்னு சொல்கிறாங்க யார் ஹோமோ எரக்டஸ் திரும்ப சொல்கிறேன் ஆஸ்ட்ரலோபிதிக்ஸ் இந்த மனிதன் வந்து மனித மற்றும் குரங்கோட பண்புகளோட காணப்பட்டான் நடக்க கற்றுக்கிட்டான் அடுத்ததா ஹோமோஹெஃபிலிஸ் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா இருகப்பற்றதற்கு வசதியாக பெரிய கால்வீர்கள் இருந்துச்சு முன்பக்கம் நீட்டிக்கிட்டு இருந்த தாடை நீட்டி சற்று குறைந்து காணப்பட்டுச்சு கருவிகளெல்லாம் உருவாக்கினான் இது வந்து ஹோமோஹெஃபிலிஸ் அடுத்ததாக ஹோமோ எரக்டஸ் நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்போட பயனை தெரிஞ்சிருந்தான் இது வந்து ஹோமோ எரக்டஸ் அடுத்தது பார்க்கலாம் அடுத்ததா நியான்றதால் இந்த இன மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா இவங்க வந்து முழுமையான மனிதர்கள் கிடையாது என்ன சொல்றாங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்குள்ள இருந்திருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம்ல இருந்து நாப்பதாயிரம் ஆண்டுகளுக்குள்ள இருந்திருக்காங்க முழுமையான மனிதர்கள் கிடையாது நியான்றதாள் மனிதன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஆப்பிரிக்கர்கள் இருந்து வேறுபட்டவனா இருந்திருக்காங்க கரடு முரடான கருவிகளை வச்சிருந்திருக்காங்க வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்திருக்காங்க இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க சான்றுகள் ஜெர்மனில கிடைச்சிருக்கு ஆப்பிரிக்கிட்ட இருந்து வேறுபட்டவனா இருந்திருக்காங்க கரட முரடான கருவிகளை வச்சிருந்தாங்க வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தாங்க இறந்தவர்களை புதைச்சாங்க சான்றுகள் வந்து எங்க கிடைச்சதுன்னா ஜெர்மனில கிடைச்சது யாரு நியான்றதாள் மனிதனை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்குள்ளே இருந்திருக்காங்க இவங்க வந்து முழுமையான மனிதர்கள் கிடையாது அடுத்தது வந்து ஹோமோ சேபியன்ஸ் பத்தி பார்க்க போறோம் இவங்க வந்து நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான் கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான் இவன் வந்து நவீன மனிதன் வேட்டையாற்ற உணவு சேகரிக்கிற ஒரு சமூகமாதான் இருந்திருக்கான் கரட முரண கருவிகளெல்லாம் பயன்படுத்தியிருக்கான் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து எங்கெல்லாம் தங்கியிருந்திருக்கான்னு பாத்துக்கோங்க ஐரோப்பாவிலையும் ஆசியாவிலையும் தங்கியிருந்திருக்கான் ஹோமோசேபியன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இவங்களோட காலம் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வந்து குரோ மேக்னான்ஸ் மனித வாழ்வோட தொடக்கம் கட்கருவிகளோட எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினா குத்தி நெம்புகள் வகை கருவிகளையும் பயன்படுத்திருக்கா யார் சொல்றோம் இருக்கோம் கடற்கருவிகளோட எலும்புகளான கருவிகளையும் பயன்படுத்திருக்கா குத்தீட்டியும் நெம்புகள் வகை கருவியெல்லாம் பயன்படுத்திருக்கான் குரோ மேக்னட்ஸ் இவங்களோட காலம் பார்த்துக்கோங்க கிழக்கு ஆப்பிரிக்கால ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்திருக்காங்க கிழக்கு ஆப்பிரிக்கால ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க தான் நவீன மனிதர் அப்ப நவீன மனிதன் யாருன்னு கேட்டா குரோமேக்னன்ஸ் சுயமாக சிந்திக்கும் மனிதன் யாருன்னு கேட்டா ஹோமோசேபியன்ஸ் முழுமையான மனிதர்கள் கிடையாது நியான்றதால் வந்து முழுமையான மனிதர்கள் கிடையாது அடுத்துதான் இந்த பாக்ஸ் பாருங்க வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருள்கள் உதவுகின்றன வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவங்க பயன்படுத்தின பொருள்களையும் பற்றி படிக்கிறது தான் தொல்லியல் தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமா அகழ்வாராய்ச்சி பொருட்கள் பொருள்கள் வந்து உதவுது அடுத்ததான் அந்த ஸ்டோரியில ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில மனித காலடி தலங்களை மனித காலடி தலங்களை உலகத்தோட பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க எங்க கிடச்சிருக்கு கிழக்கு ஆப்பிரிக்காவில தான்சானியாவில் சில மனித காலடி தடங்கள் வந்து கிடச்சிருக்கு இத வந்து இந்த அந்த தடங்களை வந்து கதிரியக்க கார்பன் பகுப்பாய்விற்கு உட்படுத்தியிருக்காங்க அது மூலமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த காலடி தடங்கள் வந்து மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையானவைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் வந்து எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியம் கிழக்கு ஆப்பிரிக்கா தான்சானியா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு கேட்டா மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் வந்து பழமையானது அடுத்ததாக பாக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க குகையில வாழ கற்றுக்கொண்ட குரோ மேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளனன்னு இவங்கள்ட்ட இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்க குரோ மேக்னான்ஸ் தான் வந்து குகையில் வாழ்ந்திருக்காங்க எங்கன்னா பிரான்ஸ்ல லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல குகையில வாழ்ந்ததற்கான எவிடன்ஸ் வந்து நிறைய கிடைச்சிருக்கு இவங்க வந்து இறந்தவர்களை புதைச்சி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க பிரான்ஸ் லாஸ்காஸ் இந்த பிளேஸ் வந்து பார்த்துக்கோங்க யாருன்னு பார்த்துக்கோங்க மனிதர்கள் தான் போதும் என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கையில் ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் நிகழும் போது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொண்டு உயிர் பிழைக்கின்றன இவ்வாறு மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு பல மில்லியன் ஆண்டுகளாக தங்களை தகவமைத்துக் கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளனர் என்ன சொல்றாங்க உயிரினங்கள் வந்து அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரிதான் தகவமைச்சுக்குது இது மாதிரிதான் மனிதர்கள் கூட காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்டுகளா அவங்கள வந்து தகவமைச்சுக்கிட்டு பரிணாம வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அடுத்ததா மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே பரிணாமமாகும் தற்கால மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தான்னு பார்க்கலாம் நிமிர்ந்த தலை மற்றும் சாரி நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றங்கள் மூளையோட வளர்ச்சி இப்படிதான் வளர்ச்சி அடைந்திருக்கான்னு சொல்றாங்க கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசேபியன்ஸ் வந்து உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள் அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு ஏ தக்கப்படி அவர்களோட வாழ்க்கை முறை வந்து மாறுபட்டுச்சு என்ன சொல்றாங்க கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஹோமோசேபியன்ஸ் வந்து உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினாங்கன்னு சொல்றாங்க இந்த ஃபோட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் சோ எப்படி வந்து ஹோமோசேபியன்ஸ் வந்து உலகத்தோட பல பகுதிகளை நோக்கி குடியேறினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஹோமோசேபியன்ஸா உலகத்தோட பல பகுதிகளில் வந்து குடியேறியிருக்காங்க இதே வந்து ஹோமோ நியன்றதாலும் ஹோமோ ஏரக்டர்ஸும் இந்த பகுதியிலோடயே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வேற எங்கேயுமே அவங்க இடப்பெயர்ச்சி பண்ணலை ஆனா ஹோமோ என்ற வந்து உலகத்தோட பிற பகுதிகளை நோக்கி நிறைய போயிருக்காங்க அப்படின்றத இந்த போட்டோ வந்து தெளிவா சொல்லுது அடுத்ததா அவங்க வாழ்ற இடத்தோட வானிலை காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவங்களோட உடல் அமைப்பும் தோல் நிறமும் வந்து மாறுபட்டுச்சு இதனால வெவ்வேறு இனங்கள் வந்து தோன்றுனுச்சு ஒவ்வொரு இனமும் வழி வழித்தோன்றல்களை உருவாக்குனுச்சு இப்படிதான் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமானுச்சு ஒண்ணும் கிடையாது அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிக்கு அவங்களோட உடல் அமைப்பும் தோல் நிறமும் வந்து மாறுனுச்சு அது மூலமா நிறைய இனங்கள் உருவானுச்சு ஒவ்வொரு இனமும் அதுக்கான வழித்தோன்றல்களை உருவாக்குனுச்சு அப்படி வந்து மக்கள் தொகை அதிகமானுச்சுன்னு சொல்றாங்க அடுத்தது வந்து மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆஸ்ட்ரலோஃபிதிகஸ் ஹோமோ ஹெஃபிலிஸ் ஹோமோ ஏரக்டஸ் பற்றிலாம் முன்னாடியே பார்த்தோம் இவங்க எந்த வாழ்விடத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முதலாவதாக ஆஸ்ட்ரலோஃபிதிகஸ் இவங்க வந்து கிழக்கு ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்காங்க அடுத்ததாக ஹோமோ ஹெஃபிலிஸ் இவங்க வந்து தென் ஆப்ரிக்காவில் இருந்திருக்காங்க ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து கிழக்கு ஆஃப்ரிக்கா ஹோமோ ஹெஃபிலிஸ் வந்து தென் ஆப்ரிக்கா அடுத்தது ஹோமோ எரக்டஸ் இவங்க வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்திருக்காங்க ஆப்ரிக்கா மற்றும் ஆசியா என்னன்னு கேட்டா ஹோமோ எரக்டஸ் அடுத்ததா நியான்றதால் இவங்க வந்து யுரேஷியான்னு சொல்றாங்க யுரேஷியான்னா ஐரோப்பா மற்றும் ஆசியாவை தான் யுரேஷியான்னு சொல்றாங்க இப்ப நியான்றதால் இன மக்கள் எங்கே வாழ்ந்தாங்கன்னு கேட்டா யுரேஷியான்னு சொல்லலாம் இல்ல வந்து ஐரோப்பா மற்றும் ஆசியா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கலாம் ரெண்டுமே இருக்கலாம் பார்த்துக்கோங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னா ஐரோப்பா மற்றும் ஆசியா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஹோமோ எரக்டஸ் வந்து எங்கேனா ஆப்பிரிக்காலையும் மற்றும் ஆசியாவில் இருந்திருக்காங்க நியாண்டதால் வந்து ஐரோப்பாலையும் மற்றும் ஆசியாலையும் இருந்திருக்காங்க அடுத்ததா குரோ மேக்னான்ஸ் இவங்கள பற்றி முன்னாடியே பார்த்தோம் இவங்க வந்து குகையில் வாழ்ந்திருக்காங்க ஃப்ரான்ஸில் லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ குரோ மேக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னு கேட்டால் பிரான்ஸ் அடுத்ததா பீகிங் மனிதன் இவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னா சீனாவில் அடுத்தது வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் இவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னா வாழ்விடம் எதுன்னா ஆப்ரிக்கா அடுத்தது வந்து ஹைட்டல்பர்க் மனிதன் இவங்களோட வாழ்விடம் வந்து லண்டன் திரும்ப சொல்கிறேன் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து கிழக்கு ஆஃப்ரிக்கா ஹோமோ ஹெஃபிலிஸ் வந்து தென் ஆப்ரிக்கா ஹோமோ எரக்டஸ் வந்து ஆப்ரிக்கா ஆசியா நியான்ட்ரல் வந்து ஐரோப்பா ஆசியா குரோ மக்னான்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் பீக்கிங் மனிதன் வந்து சீனா ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து ஆஃப்ரிக்கா ஹைட்டல்பெர்க் மனிதன் வந்து லண்டன் இதுக்கப்புறம் வரதுலாம் நிறைய ஸ்டோரிஸ் தான் வருது எப்படி வந்து ஹோமோசேபியன்ஸ் வந்து வேட்டையாடினாங்க சேகரித்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க என்னங்கிறத சொல்கிறேன் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து அலைஞ்சு திரியிறவங்க தான் இருந்திருக்காங்க அவங்க வந்து குழுக்களா மரம் குகை மலையடி அடிவாரத்துல தங்குனாங்க ஒவ்வொரு குழுவிலையுமே முப்பதுல இருந்து நாப்பது பேர் இருந்தாங்க அவங்க வந்து உணவை தேடி நகர்ந்துகிட்டே போனாங்க பன்றி மான் காட்டெருமை காண்டாமிருகம் யானை கரடி இந்த விலங்குகளை வேட்டையாடினாங்க புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளுடைய இறைச்சியும் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க மீன் பிடிக்கவும் அவங்க கத்துக்கிட்டாங்க தேன் எடுக்கிறது பழம் பறிக்கிறது கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பது இதுல எல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க காடுகள்ல இருந்து தானியங்களை வந்து சேகரிச்சிருக்காங்க இடத்துல உணவுப் பொருள் வந்து கிடைக்கிறது நின்றுச்சுனா வேறொரு இடத்துக்கு போ போயிருக்காங்க குளிரிலேருந்து அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக பதப்படுத்தப்பட்ட விலங்குகளோட தோள்கள் மரங்களோட கிளைகள் இலைகள் இதெல்லாம் வந்து அணிஞ்சிருக்காங்க அவங்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்து பூர்த்தி செய்துக்கிறதுக்காக தான் வேட்டையாட ஆரம்பித்தாங்க அடுத்ததான் எப்படி வந்து வேட்டையாடினாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க குழுவா சென்று வேட்டையாடி இருக்காங்க அடுத்தது குழி தோண்டி அதில் வந்து விலங்குகளை சிக்க வச்சு வேட்டையாடி இருக்காங்க எப்படி வந்து ஒரு கல்ல செதுக்குனாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஒரு கல்லை வந்து அடியில வச்சு கூர்மையான இன்னொரு கல்லால அதை வந்து தட்டி செதுக்கியிருக்காங்க ஒரு கற்கருவியை உருவாக்க ரெண்டு கல் வந்து எடுத்திருக்காங்க ஒரு கல்லில் இருக்க ஒரு கல்லில் உள்ள சீரற்ற பகுதிகளை நீக்கவும் அதை கூறிய கருவியாக்கவும் இன்னொரு கல்லை சுத்தியல் மறைக்க பயன்படுத்தி இருக்காங்க இது எல்லாமே ஸ்டோரேஜ் தான் நான் சும்மா வாஸ்ட் தான் விடுறேன் அடுத்தது பார்க்கலாம் ஆதி காலத்துல வேட்டையாடுறதா மனிதர்களோட முதன்மையான தொழில் ஒரு குச்சி அல்லது கல்லால ஒரு பெரிய விலங்கு கொள்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப கடினமா இருந்துச்சு அதனால கூறான ஆயுதங்களை வந்து வச்சு பயன்படுத்தி தான் கொள்ள ஆரம்பிச்சாங்க இந்த ஆயுதங்கள் செய்யறதுக்கு சிக்கி மூக்கி கல் வந்து ரொம்ப ஏற்றதா இருந்துச்சு அதோட வலிமையும் தாங்கும் திறன் தான் இதற்கும் சிக்கி முக்கிய கற்களை தேடுறதுல பல மணி நேரங்களை வந்து அவங்க செலவழிச்சாங்க அந்த கற்களோட துணை கொண்டு கூறிய ஆயுதங்களை செஞ்சதோட அதை பிடிக்கிறதுக்கு வசதியா மர கைப்பிடியும் பொருத்தினாங்க பெரிய கற்களை கொண்டு கோளாரியும் உருவாக்குனாங்க இந்த கோளாரிகள் வந்து மரம் வெட்டுறதுக்கும் மரக்கிளைகளை நீக்குறதுக்கும் குழி தோன்றதுக்கும் விலங்குகளை வேட்டையாடுறதுக்கும் விலங்குகளோட தோலை உரிக்கவும் பயன்படுத்துனாங்க அடுத்ததா கற்கருவிகளை உருவாக்குறதுக்கு அடுத்த கட்டமாக நெருப்போட பயன்பாட்டை கண்டுபிடிச்சாங்க தொடக்கத்தில் மனிதர்கள் வந்து நெருப்பையும் மின்னலையும் பார்த்து பயந்தாங்க மின்னலால் தோன்றி நெருப்பில் சிக்கி காட்டு விலங்குகள் வந்து இறந்திருக்கலாம் அவங்க வந்து அந்த விலங்குகளோட இறைச்சியை சாப்பிட்டப்போ அது மென்மையாக சுவையாக இருந்திருக்கலாம் இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நெருப்பை பற்றிய அறிவு வந்து கூடுதலாக வந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பு வந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உருவாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மனிதர்கள் வந்து நெருப்பை உருவாக்க சிக்கி முக்கி கல்லை பயன்படுத்தினாங்க அவங்க வந்து காட்டு விலங்குல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் இரவில் ஒளியை உருவாக்குறதுக்கும் நெருப்பு வந்து பயன்படுத்தி இப்படி தான் மனிதர்களோட வாழ்வுல வந்து நெருப்பு வந்து இன்றியமையாத இடத்தை பிடிச்சிது அடுத்தது பார்க்கலாம் மனிதர்களோட அடுத்த கண்டுபிடிப்பு வந்து என்னன்னா சக்கரம் இது வந்து ரொம்ப முக்கியமான அறிவி அறிவியல் கண்டுபிடி கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டால் சக்கரம் தான் அப்புறம் வந்து இந்த சக்கரத்தை வச்சு பானை எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து நிறைய வண்ணங்கள் கொடுத்திருக்காங்க அந்த வண்ணங்கள் வந்து தாவரங்களோட வேர்கள் இலைகள் மரப்பட்டைகள் இந்த சாற்றிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அடுத்தது வந்து ஒரு குகை ஓவியங்கள் கொடுத்திருக்காங்க வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்களின் மனிதர்கள் வந்து தான் வசிச்சாங்க அவங்க வந்து அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்கள்ல சித்தரிச்சாங்க பெரும்பாலும் விலங்குகளோட ஓவியங்கள் தான் வரையப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஊர் எங்கே எங்கே எந்தெந்த ஊரெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க விழுப்புரத்தில் கீழ்வலை அப்படிங்கிற இடத்துல ஒரு பாறை ஓவியம் இருக்குது மதுரையில் உஸ்லம்பட்டியில் பாறை ஓவியம் இருக்குது அடுத்ததாக கோயம்புத்தூரில் குமிதிபதி அப்படிங்கிற இடத்துல இருக்குது கோயம்புத்தூரில் மாவடைப்பு அப்படிங்கிற இடத்துலையும் பாறை ஓவியம் இருக்குது அடுத்தது நீலகிரியில கருக்கையூர்ல பொறிவரை அப்படிங்கிற இடத்துல பாறை ஓவியம் இருக்கு அடுத்ததா ஏறத்தாழ ஐநூறு குகைகள்ல பாறை ஓவியங்கள் காணப்படுதுன்னு சொல்றாங்க ஒரு எழுநூத்தி ஐம்பது குகைகள்ல ஏறத்தாழ ஐநூறு குகைகள்ல பாறை ஓவியங்கள் காணப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க இன்னும் கண்டறியப்படாத பல குகைகள் இருக்கு ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுறதையும் நடனம் ஆடுறதையும் குழந்தைகள் விளையாடுறதையும் இந்த ஓவியங்கள் வந்து சித்தரிக்குதுன்னு சொல்றாங்க இந்த ஓவியங்கள் மூலமா கடந்த கால வாழ்க்கையை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்துதான் வேட்டையாடு நிறைய ஆபத்தில் இருந்தது மனிதர்கள் வந்து மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் பெருமளவு வேட்டையில் ஈடுபட்டதால நிறைய விலங்குகள் வந்து எண்ணிக்கையில குறைஞ்சி கம்மியானுச்சு அதனால வந்து மனிதர்களுக்கு போதுமான இறைச்சி கிடைக்காதனால உணவுக்காக காய்களையும் பழங்களையும் தேட வேண்டியதாயிற்று அதுக்கப்புறம் அஹ் ஒரு சொல்லியிருக்காங்க எப்படி வந்து ஒரு இடத்துல தங்கி வாழ்ந்து வேளாண்மையில பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க என்னன்னா அவங்க வந்து சாப்பிட்ட பழங்களோட விதைகளையும் கொட்டைகளையும் வந்து மண்ணில வீசியிருக்காங்க சில நாளைக்கு அப்புறம் அந்த விதைகள் வந்து முளைவிட்டு இருக்கு அதுல இருந்து செடி வளர்றத அவங்க தற்செயலா பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம்தான் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அனுபவத்தால வந்து பயிர் வளர்ப்பு பற்றிய அறிவு வந்து அவங்களுக்கு கிடைச்சது ஒற்றை விதையிலிருந்து முளைக்கும் செடி வளர்ந்து பல மடங்குகள் காய்களையும் கனிகளையும் வழங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆற்றங்கரை நிலங்களில் விழுந்த விதைகள் எளிதா முளைவிட்டதையும் அவங்க பார்த்தாங்க நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவாக வளரும் அப்படின்றதும் அவங்களுக்கு புரிஞ்சது வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்றதுக்கு ஏற்றதா இருந்ததையும் பார்த்தாங்க மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா விதைகளையும் கொட்டைகளையும் சேகரித்து மண்ணில வந்து விதைச்சாங்க அது வந்து இளம் கன்றாவும் செடியாவும் மரமா வளர்றதை பார்த்தாங்க முறையா விதைக்கிறது மூலமா அதிக அளவு உற்பத்தியை பெற முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சுது இதன் மூலம் விவசாயம் அப்படிங்கிறது செயல்பாட்டுக்கு வந்துச்சு அவங்க வந்து விலங்குகளை பழக்கி அவற்றுக்கு உணவு கொடுத்து வளர்த்து அதையும் வந்து விவசாயத்துல ஈடுபடுத்தினாங்க விலங்குகளை வளர்க்குறது அப்படிங்கிறது மனிதர்களோட வாழ்க்கையில் முக்கியமான பகுதியானுச்சு எருதுகள் வந்து உழுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க எருதுகள் விவசாய வேலைகளை எளிதாக்கியிருக்கு வேட்டையாடி வாழ்க்கையை நடத்தியதை விட இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப எளிதாக இருந்திருக்கு விவசாயம் அவங்கள ஒரு குறிப்பிட்ட இடத்துல குடியேறும்படி செஞ்சது நிலைத்து வாழும் வாழ்க்கை முறையால் சமைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் கொள்கலன் வந்து தேவைப்பட்டுச்சு அந்த பானை செய்யும் சக்கரமும் நெருப்பு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்கினிச்சு அது மூலம் அதை சக்கரம் மூலமாக வந்து நிறைய கொள்கலன்கள் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதுனால விவசாயம் இன்னும் எளிதாயிடுச்சு மனிதர்கள் வந்து நிலத்திலிருந்து தேவையற்ற புதர்களை அகற்றி அதை வந்து எரித்து நிலத்தை தயார்படுத்தியதோட விவசாய பணி வந்து தொடங்கினுச்சு அவங்க வந்து நிலத்தை உழுது விதைத்து பயிர் வளர்த்து அறுவடை செஞ்சாங்க அந்த நிலத்துல மண்வளம் குறைஞ்சிருச்சுன்னா அவங்க வேறொரு பகுதிக்கு போனாங்க தொடக்கத்துல விவசாயம் வந்து அவங்களோட உடனடி உணவு தேவையை நிறைவேற்றுறதுக்காக செஞ்சாங்க உற்பத்தி அதிகமானவ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே விளைபொருளை சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சேமிக்க ஆரம்பிச்சாங்க சேமிக்கப்பட்ட பொருட்கள் வந்து உற்பத்தி குறைந்த காலத்தில் அவங்களுக்கு உதவுச்சு அவங்க வந்து அவங்களோட அனுபவத்தால் ஆற்றுக்கு அருகில் உள்ள நிலம் விவசாயத்துக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அவங்க வந்து ஆற்றங்கரையிலேயே நிலையாக தங்க முடிவெடுத்தாங்க அடுத்ததா என்னென்ன வீட்டு விலங்குகளை பழகுனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற விலங்குகளை மோப்ப பிடிக்கும் ஆற்றலை நாய்கள் பெற்றிருப்பதையும் விலங்குகளை அவங்களோட எல்லைக்குள்ள அனுமதிக்காம துரத்துவதையும் அவங்க பார்த்தாங்க அதனால வந்து அவங்க வேட்டையாடும் போது நாய் உதவியா இருக்க முடியும் அப்படிங்கறத உணர்ந்துகிட்டாங்க இதன் மூலமா நாய் வந்து மனிதர்களால பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு சோ இது இதன் மூலமா என்னன்னா தான் வந்து அவங்க வந்து முத முதலா பழக்கியிருக்காங்க நாயோட வந்து கோழி ஆடு பசு இதையும் வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க அடுத்ததா மனிதர்கள் வந்து நெடுங்காலமா வந்து சமவெளியில தங்குனாங்க இந்த காலகட்டத்துல அவங்க விவசாயத்தை கத்துக்கிட்டதோட கைவினை கலை கலைகளுக்கான திறன்களையும் வளர்த்துக்கிட்டாங்க ஓரிடத்துல குடியேறி நிரந்தரமா தங்கும் வாழ்க்கை முறை உற்பத்தியை வந்து பெருக்கணுச்சு இப்போ வந்து அவங்கள்ட்ட தேவையை விட அதிகமான அளவுல வந்து தானியங்கள் இருந்துச்சு அவங்க கூடுதல் தானியங்களை மற்ற குழுக்கள் பரிமாற்றம் செய்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க இதுதான் வந்து பண்ட மாற்று முறைன்னு சொல்றாங்க இப்படிதான் வணிகம் வர்த்தகம் நகரம் பெருநகரம் இதெல்லாம் வந்து தோன்றிடுச்சு அவ்வளவுதான் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சுருக்கி கொடுத்திருக்காங்க மீள் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க என்ன இதெல்லாம் பார்த்தவங்கிறத பாக்கலாம் மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாமம் என்கிறோம் ஹோமோசேபியன்ஸ் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள் மனிதர்கள் சிக்கி கற்களின் துணையுடன் கூரான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கினார்கள் வேட்டையாடும் விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கும் உணவை சமைப்பதற்கும் இரவில் இருட்டை போக்குவதற்கும் மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தினார்கள் சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது பானை செய்வதை சக்கரம் எளிதாக்கியது தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுகின்றன இதோடு வந்து இந்த பாடம் வந்து முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி